முதலமைச்சரின் தாயார் குறித்து அவதூறாக பேசியதற்கு வலுக்கும் எதிர்ப்பு. கண்டனங்களை அடுத்து மன்னிப்பு கோரினார் ஆராசா. ஆராசாவின் அவதூறு பேச்சு குறித்து இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு அறிக்கை. மாநில தேர்தல் ஆணையர் சத்யபிரதா சாஹூ தகவல். பெண்களை கீழ்த்தரமாக பேசும் திமுகவினருக்கு மக்கள் பாடம் புகட்ட வேண்டும். சென்னை அண்ணாநகர் பிரச்சாரத்தில் முதலமைச்சர் பழனிசாமி வேண்டுகோள். சிறுபான்மையினரை பாதுகாப்பதாக அதிமுக நாடகமாடுகிறது. குடியுரிமை திருத்த சட்டத்தை ஆதரித்தது ஏன் என ஸ்டாலின் கேள்வி. கோவை தமிழ் கல்லூரிக்கு சென்றார் கமல்ஹாசன். பேரூர் ஆதீனத்திடம் ஆசி பெற்று ஆதரவு கோரினார். அடுத்த 48 மணி நேரத்தில் வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. அமைதி, நல்லிணக்கம், செழிப்பு மற்றும் மகிழ்ச்சியை கொண்டு வரும் நாளாக ஹோலி பண்டிகை திகழ்வதாக நாட்டு மக்களுக்கு குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். விலங்குகளிடமிருந்து கொரோனா வைரஸ் பரவி இருக்கவே அதிக வாய்ப்புகள் உள்ளதாகவும் ஆய்வுக்கூடத்திலிருந்து கசிந்திருக்க வாய்ப்பில்லை எனவும் உலக சுகாதார அமைப்பு தயாரித்திருக்கும் வரைவு அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் சின்னசேலம் முன்னாள் எம்எல்ஏ பரமசிவத்துக்கு 4 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து விழுப்புரம் சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூரில் திமுக வேட்பாளருக்கு ஆதரவாக செயல்பட்டதால் ஊராட்சி செயலர் அதிரடியாக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். அமெரிக்காவின் அலாஸ்கா மாநிலத்தில் நிக் பனிப்பாறை பகுதியில் ஏற்பட்ட ஹெலிகாப்டர் விபத்தில் 5 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பாகிஸ்தானின் ராவல்பிண்டியில் புதுப்பிக்கப்பட்டு வரும் 100 ஆண்டுகள் பழமையான இந்து கோயில் மீது அடையாளம் தெரியாத சிலர் தாக்குதல் நடத்தியுள்ளனர். மகாராஷ்டிர மாநிலம் கட்சிரோலி மாவட்டத்தில் உள்ள குர்கேடா வனப்பகுதியில் காவல்துறையினருக்கும் மாவோயிஸ்டுகளுக்கும் இடையே நடந்த துப்பாக்கிச் சண்டையில் 5 பேர் கொல்லப்பட்டனர். தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள பிரதமர் மோடி புதுச்சேரி வரவிருக்கும் நிலையில் நாளை ஒருநாள் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். கையில் ஏற்பட்ட காயத்திலிருந்து முழுமையாக மீண்ட ஷமி ஐபிஎல் போட்டியில் பஞ்சாப் அணி சார்பாக விரைவில் விளையாடவுள்ளார். எகிப்தின் சூயஸ் கால்வாய் குறுக்கே சிக்கி சர்வதேச கடல் வணிக போக்குவரத்துக்கு தடை ஏற்படுத்தி வந்த பிரம்மாண்ட சரக்கு கப்பல் மீட்கப்பட்டதாக கடல்வழி சேவை வழங்கும் இன்ச்கேப் தெரிவித்துள்ளது. முதல்வரின் தாயார் குறித்த சர்ச்சை பேச்சுக்காக திமுக எம்பி ஆராசா மன்னிப்பு கோரியுள்ளார். அண்மையில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது முதல்வர் பழனிசாமியின் தாயார் குறித்து ஆராசா அவதூறாக பேசினார். இதையடுத்து அவருடைய பேச்சுக்கு தமிழகம் முழுவதும் எதிர்ப்பு கிளம்பியது. பல இடங்களில் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் ஆராசாவுக்கு எதிராக அவரை கண்டித்தும் அவரது உருவ பொம்மையை எரித்தும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவரது பேச்சுக்கு பொதுமக்கள் மத்தியிலும் எதிர்ப்பு கிளம்பியது. இதற்கிடையே தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட முதல்வர் பழனிசாமி ஆராசாவின் பேச்சை சுட்டிக்காட்டி கண்கலங்கி பேசினார். இந்த நிலையில் தன்னுடைய பேச்சுக்கு கடும் எதிர்ப்பு எழுந்ததால் ஆராசா மன்னிப்பு கோரியுள்ளார். தன்னுடைய பேச்சால் முதல்வர் பழனிசாமி கண்கலங்கியதாக கேள்விப்பட்டதாகவும் அதற்காக தான் உண்மையிலேயே மன்னிப்பு கோருவதாகவும் தெரிவித்துள்ளார்.
தன்னால் முதல்வர் மனம் வருந்தியதை அறிந்து மிகவும் மனவேதனை அடைந்ததாகவும் அதற்காக மன்னிப்பு கோருவதாகவும் ஆ ராசா தெரிவித்துள்ளார். தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட எனது பேச்சுக்காக என் அடிமனதின் ஆழத்திலிருந்து எனது வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்வர் மீதான திமுக எம்பி ஆர் ராசாவின் விமர்சனம் குறித்து தேர்தல் ஆணையத்திற்கு அறிக்கை அனுப்பியுள்ளதாக மாநில தேர்தல் ஆணைய அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழகத்தில் இதுவரை 142 கோடியே 29 லட்சம் ரூபாய் பணமும் 176 கோடியே 73 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அதிகபட்சமாக சேலம் மாவட்டத்தில் 40 கோடியே 47 லட்சம் ரொக்கமாகவும் பொருளாகவும் பறிமுதல் செய்துள்ளதாக கூறினார். தமிழகத்தில் இதுவரை 89,185 அரசு ஊழியர்கள் தபால் மூலம் தங்களது வாக்குகளை பதிவு செய்துள்ளதாக கூறிய அவர் மிக பதற்றமான வாக்குச்சாவடிகளாக 537 வாக்குச்சாவடிகள் கண்டறியப்பட்டுள்ளன எனவும் தெரிவித்தார். முதலமைச்சர் மீதான ஆர் ராசாவின் விமர்சனம் குறித்து மாவட்ட தேர்தல் அதிகாரி காவல் கண்காணிப்பாளர் அளித்த தகவலின் அடிப்படையில் தேர்தல் ஆணையத்திற்கு அறிக்கை அளித்துள்ளதாகவும் சத்யபிரதா சாஹூ தெரிவித்தார். சென்னை அண்ணா நகரில் முதலமைச்சர் பழனிசாமி இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர் தாயாகவும் சகோதரிகளாகவும் போற்றக்கூடிய பெண்களை கீழ்த்தரமாக பேசுவது திமுகவினருக்கு கைவந்த கலை என்றும் இந்த தேர்தலில் திமுகவினருக்கு தக்க பாடத்தை புகட்ட பெண்கள் தயாராக வேண்டும் என்றும் பழனிசாமி கூறினார். திமுக பேச்சாளர் திண்டுக்கல் லியோனி பெண்களை மிகவும் கீழ்த்தரமாக கொச்சைப்படுத்தி பேசுவதாக கூறிய முதல்வர் இதையெல்லாம் தட்டி கேட்க தைரியம் இல்லாதவர் மு க ஸ்டாலின் என்றும் முதலமைச்சர் கூறினார். தப்பித்தவறி ஆட்சிக்கு வந்தால் என்ன நடக்கும் என்பதை வாக்காளர்கள் சிந்திக்க வேண்டும் என்று பழனிசாமி கூறினார். அவர் இந்த கட்சியினுடைய பேச்சாளர். அவர் ஒரு இடத்துல கோவையிலே சென்று பொதுக்கூட்டத்தில் பேசுகின்ற பொழுது பெண்களை கீழ்த்தரமாக கொச்சப்படுத்தி பேசியிருக்கிறார். பெண்களுடைய இடுப்பை சம்பந்தப்படுத்தி பேசிய திண்டுக்கல் லியோனி அவர்களுக்கு இந்த தேர்தல் மூலமாக தகுந்த பாடத்தை நீங்கள் போட்ட வேண்டும். அதை இப்படி பெண்களை கொச்சப்படுத்தி கீழ்த்தரமாக பேசுகின்ற இந்த பேச்சாளர்களும் தட்டி கேட்க திராணி இல்லாத தலைவர் நம்மோட முன்னேற்ற கழகத்தில் ஸ்டாலின். இன்னைக்கு பெண்கள் எப்படி நடமாட முடியும்? ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத போதே முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் எப்படி பெண்களை அவமானப்படுத்தி பேசுவது, கொச்சப்படுத்தி பேசுவது, கீழ்த்தரமான பேச்சு பேசுவது, இதையெல்லாம் மன்னிக்க முடியாத குற்றம். ஆக இந்த தேர்தல் மூலமாக இப்படிப்பட்ட பொருள்களும் பெண்களும் நம்முடைய சான்றோர் மக்களும் வாக்காளர் மக்களும் தகுந்த பாடத்தை புகட்ட வேண்டும், புகட்ட வேண்டும் என்று இருக்கிற பேசி கேட்டுக் கொள்கிறேன். ஜோலார்பேட்டை தொகுதி வேட்பாளர் தேவராஜ், திருப்பத்தூர் வேட்பாளர் நல்லத்தம்பி, ஆம்பூர் வேட்பாளர் வில்வநாதன், வாணியம்பாடி தொகுதி முஸ்லிம் லீக் வேட்பாளர் நரி முகமது நயீம் ஆகியோரை ஆதரித்து ஜோலார்பேட்டையில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர் இது ஆட்சி மாற்றத்துக்கான தேர்தல் மட்டுமல்ல எனவும் தன்மானம் சுயமரியாதையை காப்பாற்ற நடைபெறும் தேர்தல் எனவும் கூறினார். குடியுரிமை திருத்தச் சட்டத்தை நாடாளுமன்றத்தில் ஆதரித்து வாக்களித்த அதிமுக தற்போது தேர்தல் வந்ததால் சிறுபான்மையினரை பாதுகாப்பதாக நாடகமாடுகிறது என்றும் ஸ்டாலின் விமர்சனம் செய்தார். கோவை பேரூரில் உள்ள தமிழ் கல்லூரிக்கு சென்ற மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் பேரூர் ஆதீனம் மருதாசல அடிகளாரை நேரில் சந்தித்து ஆதரவு கோரினார். கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிடும் கமல்ஹாசன் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். இந்நிலையில் பேரூர் தமிழ் கல்லூரிக்கு சென்று அங்கு பேரூர் ஆதீனம் மருதாசல அடிகளாரை சந்தித்து ஆசி பெற்றார். அப்போது மகிழ்ச்சியை வெளிப்படுத்திய பேரூர் ஆதீனம் மருதாசல அடிகளார் கமலின் செயல்பாடுகளை உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் மத நல்லிணக்கத்திற்காக கமல் குரல் கொடுத்து வருவதாகவும் பாராட்டு தெரிவித்தார். மேலும் பெண்களின் முன்னேற்றத்திற்கு சிறப்பாக செயல்பட வேண்டும் என அவர் வாழ்த்துக்களை தெரிவித்தார். தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல சுழற்சி அடுத்த 48 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாற வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பூமத்திய ரேகை பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி அடுத்த 24 மணி நேரத்தில் காற்றழுத்த பகுதியாக உருவாக வாய்ப்புள்ளதால் தெற்கு அரபிக்கடலின் மத்திய பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் இப்பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் நடைபெறவுள்ள தேர்தல் பிரச்சாரத்துக்காக பிரதமர் மோடி புதுச்சேரிக்கு வரவுள்ளார். புதுச்சேரியில் கடலூர் செல்லும் சாலையில் உள்ள AFT திடலில் பொதுக்கூட்ட மேடை அமைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பலத்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் பிரதமர் வரும் நாளன்று புதுச்சேரி நகர் முழுவதும் மேலே விமானம் பறக்கவும் ட்ரோன் கேமரா பறக்கவும் 144 தடை உத்தரவை புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் பூர்வாகர் உத்தரவிட்டார். போடி தொகுதியில் போட்டியிடும் OPS சின்னமனூர் ஒன்றிய பகுதிகளில் மக்களை சந்தித்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அவர் பேசுகையில் தமிழகத்தில் வீடில்லாத 12 லட்சம் ஏழை எளிய மக்களுக்கு வீடு கட்டித்தரப்படும் என்ற முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா வாக்குறுதிப்படி பெரும்பாலான பகுதிகளில் குறிப்பாக தேனி மாவட்டத்தில் இலவச அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டி முடிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு வர உள்ளன எனவும் வரும் 2023 ஆண்டிற்குள் தேனி மாவட்டம் மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதும் உள்ள ஏழை எளிய குடிசை பகுதியில் வாழும் மக்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்புகள் உறுதியாக கட்டித்தரப்படும் எனவும் தெரிவித்தார். தேனி மாவட்டம் போடி நாயக்கனூரில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக வேட்பாளர் முத்துச்சாமியை ஆதரித்து தேவர் சிலை முன் TTV தினகரன் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், பணத்திற்கு வாக்களித்தால் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது என்றும் அதனால் வாக்கிற்கு பணம் வாங்காதீர்கள் என பேசினார். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் சட்டசபை தொகுதியில் இந்திய ஜனநாயக கட்சி வேட்பாளராக பார்த்தசாரதி போட்டியிடுகிறார். அவரை ஆதரித்து இந்திய ஜனநாயக கட்சித் தலைவர் ரவி பச்சமுத்து பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர், தமது கூட்டணி வெற்றி கூட்டணி என்றும் நேர்மையான அரசாங்கம் தமிழ்நாட்டில் உருவாக வேண்டுமென்றால் அது மக்கள் கையில்தான் உள்ளது என்றும் தெரிவித்தார். திராவிட கட்சிகள் மாறி மாறி ஆட்சிக்கு வருகின்றன. இவர்கள் மீது அவர்களும் அவர்கள் மீது இவர்களும் மாறி மாறி குறைகளை கூறிக்கொள்கின்றனர். ஆனால் இரண்டு கட்சிகளுமே ஒன்றுதான் என தெரிவித்தார். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் சட்டமன்ற தொகுதியில் 29 வேட்பாளர்கள் தேர்தல் களத்தில் உள்ளனர். இந்த நிலையில் தேசிய முற்போக்கு திராவிட கழக வேட்பாளர் பிரேமலதா விஜயகாந்த், காங்கிரஸ் வேட்பாளர் ராதாகிருஷ்ணன், பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் கார்த்திகேயன், IJK வேட்பாளர் பார்த்தசாரதி, நாம் தமிழர் வேட்பாளர் அமுதா உள்ளிட்ட சுயேட்சை வேட்பாளர்களும் சேர்த்து 29 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். இந்நிலையில் பிரேமலதா விஜயகாந்த் கிராமம் கிராமமாகவும் வீதி வீதியாகவும் சென்று மக்களோடு நின்று கோவில்களில் தரிசனம் செய்வது, கிறிஸ்தவ தேவாலயங்களில் மண்டியிட்டு பிரார்த்தனை செய்தும் வாக்கு சேகரித்தார். பிரச்சாரத்தின் போது கருட பகவானை வணங்குவது, கடவுளே நம்ம பக்கம்தான் உள்ளனர் என கூறியும் பல வித்தியாசமான முறையில் மக்களை கவர்ந்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். சிவகங்கை சட்டமன்ற தொகுதியில் சமத்துவ மக்கள் கட்சி வேட்பாளரை ஆதரித்து அக்கட்சியின் தலைவர் சரத்குமார் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், காலில் விழுந்து கெஞ்சி கேட்டுக் கொள்கின்றேன், கொடுக்கின்ற பணத்தை தூக்கி எறியுங்கள் என்றும், எதிர்க்கட்சியினர் இன்றே காவல்துறையை எச்சரித்து பேசுகின்றனர் என்றும், அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன ஆகும் என்பதை சிந்தியுங்கள் என்றும் கூறினார். கன்னியாகுமரி மாவட்டம் மந்தாரம் புதூரில் உள்ள தனியார் மனநல காப்பகத்தில் மனநலம் பாதித்த 46 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த காப்பகத்தை நடத்தி வரும் நிர்வாகிக்கு கொரோனா பாதிப்பு இருப்பது உறுதியானதை அடுத்து காப்பகத்தில் உள்ள 80 பேருக்கும் பரிசோதனை செய்யப்பட்டது. இதில் 46 பேருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டதை தொடர்ந்து பாதிக்கப்பட்ட அனைவரும் கன்னியாகுமரி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். தமிழ்
தமிழக சட்டசபை தேர்தல் பாதுகாப்பு பணிக்கு முன்னாள் ராணுவத்தினர் காவல் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் சிறைத்துறையினருக்கு தமிழக காவல்துறை அழைப்பு விடுத்துள்ளது. வரும் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள வாக்குப்பதிவையொட்டி பாதுகாப்பு பணிக்கு முன்னாள் ராணுவத்தினர் முன்னாள் காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் சிறைத்துறையினர் விண்ணப்பிக்கலாம் என்று தமிழக காவல்துறை டிஜிபி அலுவலகம் அறிவித்துள்ளது. இவர்கள் ஏப்ரல் 4ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை 4 நாட்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள் எனவும் விருப்பம் உள்ளவர்கள் அருகில் உள்ள காவல் நிலையங்களில் உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து பணியில் சேரலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு பணிக்கு 30,000 பேர் வரை சேர்க்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலவசம் வந்து யாருக்குமே பயனில்லைங்க. ஒரு உண்மையான அரசியல்வாதியோட வெற்றிங்கிறது இலவசம் கொடுக்காம வாங்குறது. இலவசம் கொடுத்து வாங்கின வெற்றி உண்மையான வெற்றி இல்லை, அதனால அவங்களுக்கு பலன் கிடையாது. அது இந்த இலவசங்களை அறிவிக்கிறதுக்கு பதிலாக அவங்க வந்து ஏதாவது அடிப்படை அத்தியாவசிய பொருட்களுடைய விலைவாசியை குறைக்கிறது. ஏன்னா இலவசங்கள் கொடுத்தா யாரும் வேணாம்னு சொல்ல மாட்டாங்க, அவங்கவுங்க வாங்கி பாக்கெட்டில் வச்சுக்கணும்னு தான் நினைப்பாங்க. ஓட்டுக்கு பணம் கொடுக்குற மாதிரி இலவசங்களை மாற்றி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் என்னோட கண்ணோட்டம். இலவசங்கள் தேவையில்லை, இலவசங்களால் அதிக பயனடைகிறது அரசியல்வாதிகள் தான். பார்த்திங்கன்னா தூண்டில் மீட்டுற மீன் மாதிரி தான், இப்போ சின்ன புழு காசைப்பட்டு மீன் போய் மாட்டிக்குது. அது மாதிரி மக்கள் இலவசங்களுக்கு ஆசைப்பட்டு 5 வருஷம் வாழ்க்கை இழந்துடுறாங்க. இலவசங்கள் என்பவை என்னை பொறுத்தவரை மாணவர்களுக்காக கல்விக்காக மட்டும் இருந்தால் அது நிச்சயம் மக்களிட பொதுமக்களிடத்தில் நல்ல வரவேற்பு இருக்கும். இலவசங்கிறது வந்து மக்களுக்கு பயன்படுறதோட அரசியல்வாதிகள் தான் அதிகமாக பயன்படுது. எதுக்காக சொல்கிறேன்னா, இலவசம் கொடுத்து மக்கள்கிட்ட வந்து ஓட்டு வாங்குறாங்களே தவிர மக்களை வந்து சோம்பேறியாக்குறாங்க அவ்வளோதானே தவிர மக்களுக்கு வந்து ஒரு பயனுள்ளதாக கிடையாது. அது மக்களை வந்து சுயமாக சிந்திக்க கூட விடலை. அதனால் இலவசங்கிறது அரசியல்வாதிக்கு தான் பயன்படுது. இலவசங்கள் பார்த்தீங்கன்னா எப்போவுமே இலவசம் கொடுக்குற அன்றைக்கு இது மக்களுக்கு பயனாக இருக்கும், ஆனால் அரசியல்வாதிக்கு தான் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. இப்போ இலவசங்கள்னால மக்கள் அன்னைக்கு பயனடைகிறாங்க, அரசியல்வாதிகள் தொடர்ந்து பயனடைகிறாங்க. திருச்சி மேற்கு சட்டமன்ற தொகுதியில் பயன்படுத்தப்படும் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மேற்கு வட்டாட்சியர் அலுவலகத்தில் பாதுகாக்கப்பட்டுள்ளது. இவற்றை மாவட்ட தேர்தல் அதிகாரியும் திருச்சி மாவட்ட ஆட்சியர் திவ்யதர்ஷினி ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், திருச்சி மாவட்டத்தில் முசிறி, மணப்பாறை உள்ளிட்ட சட்டமன்ற தொகுதிகளில் தலா 1 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது என்றும், மேற்கு தொகுதிக்குட்பட்ட காவல் நிலையங்களில் பணப்பட்டுவாடா புகார் வந்ததை அடுத்து அந்த தொகுதியில் தேர்தல் நிறுத்தப்படுமோ என சந்தேகம் எழுந்துள்ளது. இது வெறும் வதந்திதான் எனவும் திட்டமிட்டபடி தேர்தல் நடைபெறும் என்றும் தெரிவித்தார். மேலும் பணப்பட்டுவாடா தேர்தல் விதிமுறைகளை மீறுவோர் மீது நடவடிக்கை எடுக்க கூடுதல் பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டு உள்ளதாகவும் தெரிவித்தார். நாமக்கல்லில் பிரசித்தி பெற்ற நரசிம்மர் திருக்கோயிலின் பங்குனி தேர் திருவிழா கடந்த 20ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தினசரி நரசிம்மருக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் அபிஷேகங்கள் நடைபெற்று வருகின்றன. இதனைத் தொடர்ந்து திருத்தேர் வடம் பிடித்தலும் சுவாமி திருக்கல்யாணமும் உற்சவர் திருத்தேருக்கு எழுந்தருளுதலும் நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு திருத்தேரை வடம் பிடித்து இழுத்தனர். நரசிம்மர் சன்னதியில் இருந்து துவங்கிய தேர் கோட்டை சாலை, ஆஞ்சநேயர் கோவில் வீதி உள்ளிட்ட நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் நரசிம்மர் கோவிலை வந்தடைந்தது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு நரசிம்மரை தரிசனம் செய்தனர். தேர்தல் பரப்புரைக்காக பிரதமர் மோடி நாளை தமிழகம் வரவுள்ள நிலையில் நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே கோடியக்கரை கடல் பகுதியில் இந்திய கடலோர பாதுகாப்பு படையைச் சேர்ந்த ஹோவர் கிராப்ட் கப்பல் ரோந்து பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது. கோடியக்கரை கலங்கரை விளக்கம் அருகில் நிறுத்தப்பட்டிருந்த இந்த ஹோவர் கிராப்ட் கப்பல் 21 மீட்டர் நீளமும் 1.5 மீட்டர் உயரமும் உள்ள இந்த ஏர் குஷன் வாகனம் கடலிலும் தரையிலும் 45 கிலோ நாட்டிக்கல் வேகத்தில் செல்லக்கூடியது. கடலில் தீவிரவாதிகள் ஊடுருவலை தடுக்கவும் கடலில் காணாமல் போகும் மீனவர்களை தேடும் பணியில் ஈடுபடவும் அவர்களை மீட்கவும் ஹோவர் கிராப்ட் கப்பல் பயன்படுத்தப்படுகிறது. சென்னையில் சீட்டு நடத்தி 3 கோடி ரூபாய் மோசடி செய்த நபரை கைது செய்யக்கோரி சாலை மறியலில் ஈடுபட்டவர்கள் மீது போலீசார் தடியடி நடத்தினர்.
திருவேற்காட்டில் வசித்து வந்த மும்தாஜி என்ற பெண் பல ஆண்டுகளாக அப்பகுதியில் ஏலச்சீட்டு நடத்தி பலரிடம் 50,000 முதல் 5 லட்சம் ரூபாய் வரை பெற்றுள்ளார். கடந்த 2 ஆண்டுகளாக சீட்டு கட்டியவர்களிடம் மும்தாஜ் உரிய பணம் கொடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் பாதிக்கப்பட்ட 100க்கும் மேற்பட்டோர் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி வேலப்பன் சாவடியில் மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியும் அவர்கள் கலைந்து செல்ல மறுத்ததால் தடியடி நடத்தப்பட்டது. மேலும் கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டு அனைவரும் தனியார் மண்டபத்தில் வைக்கப்பட்டனர். இச்சம்பவத்தால் அங்கு போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தூத்துக்குடியிலிருந்து இலங்கைக்கு கடத்தப்படவிருந்த 2 டன் விரலி மஞ்சள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. திரேஸ்புரம் சங்குக்குழி கடற்கரை பகுதியிலிருந்து இலங்கைக்கு கடத்துவதற்காக 2 டன் எடையுள்ள விரலி மஞ்சள்கள் சரக்கு வாகனம் மூலம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தூத்துக்குடி கியூ பிரிவு போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அங்கு சென்ற போலீசார் விரலி மஞ்சள் மூட்டைகளை படகில் ஏற்றிக் கொண்டிருந்த 4 பேரை சுற்றி வளைத்தனர். விசாரணையில் அவர்கள் தாளமுத்து நகர், திரேஸ்புரம் மற்றும் ஈரோட்டைச் சேர்ந்த நபர்கள் என்பது தெரியவந்தது. 4 பேரிடமும் மரைன் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுக்கோட்டை வட்டாட்சியர் அலுவலகத்தில் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் கட்சி சின்னம் பொருத்தும் பணிகள் நடைபெறுவதை மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலருமான உமா மகேஸ்வரி பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், விராலிமலையில் வீரபாண்டி என்பவரது வீட்டில் வருமான வரித்துறையினர் நடத்திய சோதனையில் 49 லட்சம் ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டுள்ளதாக வருமான வரித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் எனவும், புதுக்கோட்டை மாவட்டத்தில் தபால் வாக்குகள் தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைகளை பின்பற்றி முறையாக நடைபெற்று வருகிறது என்றும் தெரிவித்தார். மேலும் விராலிமலை தொகுதியில் வாக்காளர்களுக்கு பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் கொடுக்கப்படுவதாக புகார்கள் வந்ததன் அடிப்படையில் அந்த தொகுதியில் கூடுதலான பறக்கும் படை மற்றும் நிலையான கண்காணிப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளது எனவும் தெரிவித்தார். கடலூர் மாவட்டத்தில் கடலூர், பண்ருட்டி, குறிஞ்சிப்பாடி, நெய்வேலி, விருத்தாச்சலம், திட்டக்குடி, காட்டுமன்னார் கோவில், புவனகிரி, சிதம்பரம் ஆகிய 9 தொகுதிகளில் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் சின்னங்கள் பொருத்தும் பணி தொடங்கியுள்ளது. கட்சி பிரதிநிதிகளின் முன்னிலை சின்னம் பொருத்தும் பணி நடைபெற்று வருகிறது. விடுதலை சிறுத்தை கட்சித் தலைவர் திருமாவளவன் பாபநாசத்தில் மனிதநேய மக்கள் கட்சித் தலைவர் ஜவாஹர்லாவை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டார். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம், மக்கள் நீதி மய்யம், நாம் தமிழர் ஆகிய கட்சிகள் திமுகவை எதிர்த்து மட்டுமே பேசுகிறார்கள் என்றும், அதிமுகவை பற்றி பேசுவது கிடையாது எனவும் தெரிவித்தார். இதற்கு காரணம் அவர்களின் இலக்கு திமுக மட்டும்தான் என தெரிவித்தார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் ஓ எஸ் மணியன் கூட்டணி கட்சியினருடன் மனக்குடி, வடுகூர், ஆய்மூர், அருந்தவம்புலம் போன்ற கிராமங்களில் திறந்த ஜீப்பில் சென்று பொதுமக்களிடையே வாக்கு சேகரித்தார். இதேபோல் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ராசேந்திரன் தலை ஞாயிறு, பிரிஞ்சுமுலை, நீர்முளை, காடந்தேத்தி ஆகிய கிராமங்களில் தனது கட்சியினருடன் சென்று வாக்கு சேகரித்தார். சேலம் மாவட்டம் ஓமலூர் சட்டமன்ற தொகுதியில் 426 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இதற்காக 426 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் உட்பட மொத்தம் 512 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ஓமலூர் தொகுதிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த இயந்திரங்கள் அனைத்தும் ஓமலூர் அருகேயுள்ள தனியார் கல்லூரியில் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளது. வரும் 6ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் நிலையில் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் வேட்பாளர் மற்றும் சின்னம் அடங்கிய வாக்கு சீட்டு பொருத்தும் பணிகள் நடைபெற்று வருகிறது. முன்னதாக தேர்தல் நடத்தும் அலுவலர் அனைத்து கட்சி முகவர்கள் முன்னிலையில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டிருந்த அறை திறந்து ஆய்வு செய்யப்பட்டது. தொடர்ந்து ஒவ்வொரு இயந்திரமாக கொண்டு வந்து இயந்திரத்தின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டது. அப்போதும் ஒரு சில மிஷின்கள் முறையாக செயல்படவில்லை. இதற்காக பெல் நிறுவனத்திலிருந்து வந்திருந்த பொறியாளர்கள் செயல்படாத மிஷின்களை சரி செய்து இயங்க வைத்தனர். திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள 8 சட்டமன்ற தொகுதியில் உள்ள வாக்குப்பதிவு மையங்களில் பயன்படுத்தப்பட உள்ள கொரோனா தடுப்பு சாதனங்கள் அவிநாசியில் உள்ள தமிழ்நாடு சேமிப்பு கிடங்கு நிறுவனத்தின் கிடங்கில் இருந்து அந்தந்த தொகுதிகளுக்கு அனுப்பி வைக்கும் பணி தொடங்கியுள்ளது.
உடல் சூட்டை கண்டறியும் தெர்மாமீட்டர் கருவிகள், வாக்குச்சாவடி மையங்களில் பணிபுரியும் அலுவலர்கள் மற்றும் ஊழியர்கள் பயன்படுத்த முழு கவச உடைகள், அதற்கான பைகள், 3 அடுக்கு முகக்கவசங்கள், கைகளை சுத்தம் செய்ய சானிடைசர்கள் உள்ளிட்டவைகள் வாக்குச்சாவடிகளுக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றன. தமிழக முதல்வர் பழனிசாமியின் தாயார் குறித்து அவதூறாக பேசிய திமுக எம்பி ஆர் ராசாவை கண்டித்து தேனி மாவட்டம் பெரியகுளம் காந்தி சிலை முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் தேர்தல் ஆணையம் ஆர் ராசாவின் தேர்தல் பரப்புரையை தடை செய்ய வேண்டும், காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்ய வேண்டுமென கோஷம் எழுப்பி போராட்டம் நடத்தியதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் தாயாரை இழிவாக பேசிய ஆர் ராசாவை கண்டித்து உசிலம்பட்டியில் பெண்கள் துடைப்பத்துடன் கோஷம் எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அது நான் படிக்கும் போது 16 இருந்தது, இப்போ வந்து மொத்தம் 33 to 36 வரையும் இருக்கும் நினைக்கிறேன். அவ்வளோதான் முடிஞ்சு சொல்லுது. மாவட்டம் 36 சம்திங், ஃபஸ்ட்டு ஒரு 32 இஞ்சி, இப்போ ஒரு 5 மாவட்டம் பிரித்தாங்க, மொத்தம் 37 மாவட்டம். தமிழக அரசு நடத்திய யானைகள் சிறப்பு நலவாழ்வு முகாமில் பங்கேற்பதற்காக மயிலாடுதுறை மாவட்டம் மயூரநாதர் கோவில் யானை அபயாம்பிகை கடந்த மாதம் 6ஆம் தேதி சென்றது. இந்நிலையில் முகாம் நிறைவடைந்து கோவில் திரும்பிய அபயாம்பிகைக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போது யானையை அதன் நண்பனான அப்பு நாய் வரவேற்றது. இதுகுறித்து யானை பாகன் கூறுகையில், 7 ஆண்டுகளாக அபயாம்பிகையும் அப்புவும் நட்பாக பழகி வருவதாக தெரிவித்தார். யானை அபயாம்பிகை நாய் அப்புவின் நட்பு பக்தர்களிடையே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக அரசியலில் ஜெயலலிதா, கருணாநிதி, கமல் ஆகியோர் மட்டும்தான் ஹெலிகாப்டரில் வர முடியும் என்கிற பிம்பத்தை உடைக்கவே தான் ஹெலிகாப்டரில் பரப்புரைக்கு வந்ததாக ஹரி நாடார் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டசபை தேர்தலில் பனங்காட்டு படை கட்சி சார்பில் பல்வேறு இடங்களில் போட்டியிடுகின்றனர். இந்நிலையில் ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியில் தனது கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து பரப்புரை மேற்கொள்ள ராமநாதபுரம் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள ஹெலிபேடில் ஹெலிகாப்டரில் வந்து தரையிறங்கினார். பின்னர் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர், ஜெயலலிதா, கருணாநிதி, கமல் ஆகியோர் தான் ஹெலிகாப்டரில் வர முடியும் என்கிற மாயையை மக்கள் மத்தியில் உடைக்கவே தான் ஹெலிகாப்டரில் வந்து இறங்கியதாக தெரிவித்தார். ஏற்கனவே தமிழ்நாட்டு மக்கள் வந்து நகைகளை பற்றின ஒரு ஆடம்பரமான ஒரு அரசியலை வெறுக்கிற நேரத்தில் நீங்கள் வந்து இவ்வளவு நகைகள் போட்டு வர்றது இல்லை. இன்னைக்கு இருக்கக்கூடிய எந்த அரசியல்வாதி சொத்து சேர்க்காமல் இருக்காங்க, இல்லை எந்த அரசியல்வாதி கிட்ட வங்கிகள்லையோ இல்லை கருப்பு பணமாகவோ யார் பதுக்கி வைக்காமல் இருக்காங்க. நாங்கள் உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய நாடார் சமுதாயத்தில் பிறந்தன்னா உழைச்சி நான் போட்டிருக்கிறேன், அரசுக்கு முறையாக வருமான வரி நான் கெட்டி நான் போட்டிருக்கிறேன். இது என்னோட ஒரு ஆசை, அதனால போட்டிருக்கேன். இதை வந்து மற்றவர்கள் கேலியாவோ கிண்டலாவோ சொல்கிறத நான் பொருட்படுத்தலை.
கடலூர் மாவட்டம் வேப்பூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில மாதங்களாக அதிக அளவில் வாகன திருட்டு நடைபெறுவதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் தனிப்படை அமைக்கப்பட்டு திருடர்களை தேடும் பணி நடைபெற்றது. இந்நிலையில் வேப்பூர் தேசிய நெடுஞ்சாலையில் சந்தேகிக்கும் வகையில் 3 பேர் நின்று கொண்டிருந்தனர். அவர்களை பிடித்து விசாரணை நடத்தியதில் தொடர் வாகன கொள்ளையில் ஈடுபட்டது தாங்கள்தான் என தெரிவித்தனர். இதனையடுத்து அவர்களிடமிருந்து 11 விலை உயர்ந்த வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே முத்துப்பேட்டையில் மதுபோதையில் இருந்த மகன் தந்தையை கட்டையால் தாக்கியதில் தந்தை உயிரிழந்தார். இந்த சம்பவம் குறித்து முத்துப்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே உள்ள மணவாள நல்லூர் கொலஞ்சியப்பர் கோவிலில் பங்குனி உத்திர திருவிழா நடைபெற்றபோது முருவாயி என்ற மூதாட்டியின் கழுத்திலிருந்து சங்கிலி திடீரென பறிக்கப்பட்டது. அவருடைய சப்தத்தை கேட்ட காவலர்கள் அருகிலிருந்த 2 பெண்களை பிடித்து விசாரித்ததில் அவர்கள் சங்கிலியை பறித்ததும் ஆந்திர மாநிலத்தில் தொடர் சங்கிலி பறிப்பில் ஈடுபட்டு வந்ததும் தெரியவந்தது. இதையடுத்து அவர்கள் இருவரையும் போலீசார் கைது செய்து நகையை மீட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே 8 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த 20 வயதான அஜித் என்ற இளைஞரை மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் போலீசார் குண்டர் சட்டத்தில் கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு வட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர் விஜயராஜ் தலைமையில் செய்யாறு தொகுதி முழுவதும் 80 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வயது முதியோருக்கான வாக்களிக்க வசதியாக தபால் வாக்குகள் பெற குழுக்கள் ஏற்பாடு செய்துள்ளனர். இதற்காக 10 குழுக்களை தேர்தல் நடத்தும் அலுவலர் தொடங்கி வைத்தார். இதில் 794 வாக்குகளுக்காக தபால் ஓட்டுகளை இந்த குழுக்கள் பெற உள்ளன. இக்குழுவில் வாக்குப்பதிவு அலுவலர், உதவியாளர் மற்றும் துப்பாக்கி ஏந்திய காவல்துறையினர் பங்கேற்றுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தொகுதிக்குட்பட்ட தச்சூர் பகுதியில் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு கல்குவாரி புதியதாக தொடங்கப்பட்டது. இந்த கல்குவாரியை மூடக்கோரியும் எதிர்ப்பு தெரிவித்தும் தச்சூர், குன்னத்தூர், நீலமங்கலம் உள்ளிட்ட பல கிராமத்தினர் பல்வேறு போராட்டம் நடத்தி வந்தனர். இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என தெரிகிறது. இந்த நிலையில் கல்குவாரி இதுவரை மூடாததால் தாங்கள் தேர்தலை புறக்கணிப்பதாகவும் தச்சூர் பகுதியில் எந்த வேட்பாளரும் தங்கள் கிராமத்திற்குள் நுழையக்கூடாது எனவும் கிராம நுழைவாயிலேயே கருப்பு கொடி கட்டி எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இதனால் அந்த கிராமத்திற்கு இதுவரை எந்த வேட்பாளரும் அந்த கிராமத்திற்குள் செல்லாமல் பிரச்சாரத்தில் ஈடுபடாமல் தவிர்த்து வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கொரோனா நோய் தொற்று நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் தற்போது காஞ்சிபுரம் மாவட்ட காவல்துறை தேர்தல் பார்வையாளருக்கு கொரோனா நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து காவல்துறை தேர்தல் பார்வையாளர் தன்னைத்தானே தனிமைப்படுத்திக் கொண்டார். மேலும் அவருடன் தொடர்பில் இருந்த தேர்தல் துறை சார்ந்த அலுவலர்களிடம் பரிசோதனை மேற்கொள்ளப்பட உள்ளது. புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் கார்த்திக் தொண்டைமான், பெரியார் நகர், ராஜகோபாலபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் திறந்தவெளி வாகனத்தில் வாக்கு சேகரித்தார். அதேபோல் திமுக சார்பில் போட்டியிடும் மருத்துவர் முத்துராஜா அடப்பன் வயல் பகுதியில் ஓடி ஓடி சென்று மக்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திருவண்ணாமலை மாவட்டத்தை 3 பிரிக்கும் போது திருவண்ணாமலை, ஆரணியை தொடர்ந்து செய்யாறும் தனி மாவட்டம் ஆக்கப்படும் என்று செய்யாறு தொகுதி அதிமுக வேட்பாளர் தூசிமோகன் கூறினார். இதுகுறித்து சட்டமன்றத்தில் 5 முறை கேள்வி எழுப்பியுள்ளதாகவும் முதலமைச்சரிடம் நேரில் பேசும்போது அவர் பரிசீலனை செய்வதாக கூறினார் என்றும் தூசிமோகன் பிரச்சாரத்தில் குறிப்பிட்டார். தேர்தல் பணிக்கு செல்லும் காவலர்கள் புதுக்கோட்டை ஆயுதப்படை மைதானத்தில் தபால் வாக்குகளை செலுத்தும் பணியில் ஈடுபட்டனர். காவலர்கள் வாக்கு செலுத்தி வந்த நிலையில் அந்த பணிகள் முறையாக நடைபெறுகிறதா என்பதை புதுக்கோட்டை மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் உமா மகேஸ்வரி மற்றும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஆகியோர் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர்.
சென்னை அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் வாக்காளர்களுக்கு தேர்தல் அதிகாரிகள் பூத் ஸ்லிப் வழங்கினர். இதில் 2021 சட்டமன்ற தேர்தல் தேதி 6/4/2021 என்பதற்கு பதிலாக 4/5/2021 என தேதியும் மாதமும் தவறாக அச்சடித்து தொகுதி முழுவதும் தற்போது விநியோகம் செய்யப்பட்டுள்ளது. தேதி தவறாக அச்சிடப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் விநியோகிக்கப்பட்ட படிவங்களை திரும்பப் பெறும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். வைணவ ஸ்தலங்களில் முதன்மையானதும் பூலோக வைகுண்டம் எனவும் போற்றப்படுவது ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் ஆலயம். இக்கோயிலில் பங்குனி தேரோட்டம் கடந்த 20ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனையடுத்து தினசரி நம்பெருமாள் பல்வேறு வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு சேவை சாதித்து வந்தார். நிறைவாக முக்கிய நிகழ்வான பங்குனி தேரோட்ட நிகழ்வு வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் நம்பெருமாள் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். பின்னர் சிறப்பு பூஜைகளை தொடர்ந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ரெங்கா ரெங்கா என பக்தி கோஷமிட்டவாறு தேரை வடம்பிடித்து இழுத்து சென்றனர். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு நம்பெருமாளை தரிசனம் செய்தனர். கடந்த வருடம் கொரோனா பரவலால் ஊரடங்கு உத்தரவு போடப்பட்டதால் பங்குனி தேரோட்டம் நடைபெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மதுரை கோச்சடை பகுதியில் அமைந்துள்ள சாந்தி சதன் குடியிருப்பு வளாகத்தில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்க முயன்றால் தேர்தல் ஆணையத்திடம் புகார் அளிக்கப்படும் என்று மக்கள் எச்சரிக்கை பலகை வைத்துள்ளனர். இங்கு 600 மேற்பட்ட வீடுகளில் 3000 அதிகமான வாக்காளர்கள் உள்ள நிலையில் குடியிருப்பு வளாகத்தின் முகப்பில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்க முயற்சி செய்யும் அரசியல் கட்சியினர் குறித்து தேர்தல் ஆணைய அலுவலரிடம் புகார் தெரிவிக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுத்து பலகை வைக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் இன்று ஹோலி பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்ட நிலையில் புதுக்கோட்டையில் தேர்தல் பணிக்காக வந்துள்ள மத்திய ராணுவ படையினர் தாங்கள் தங்கியிருந்த இடத்திலேயே ஆட்டம் பாட்டத்துடன் உற்சாகமாக கொண்டாடினர். தென்காசி மாவட்டம் சுரண்டையில் பள்ளி ஆசிரியராக பணிபுரிபவர் சகாய ஆரோக்கிய அனுஷ்டால். இவர் சங்கரன்கோவில் சட்டமன்ற தொகுதி வாக்குச்சாவடி அலுவலராக பணியமர்த்தப்பட்டு கடந்த 26ஆம் தேதி சங்கரன்கோவிலில் தேர்தல் பணி பயிற்சி அளிக்கப்பட்டது. அங்கு ஆசிரியர்களுக்கு தபால் வாக்குகள் வழங்கப்பட்ட போது அவர் அதனை பெற்றுக்கொள்ளவில்லை என தெரிகிறது. இந்த நிலையில் அதிகாரிகளிடமிருந்து அந்த ஆசிரியரின் தபால் ஓட்டை பெற்றுக்கொண்ட நபர்கள் பேலட் பேப்பரில் ஒரு குறிப்பிட்ட சின்னத்திற்கு வாக்களித்து சமூக வலைத்தளங்களில் பரவவிட்டனர். இதனால் ஆசிரியர் மீது பணியிடை நீக்கம் செய்யவும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அந்த ஆசிரியர் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தார். அந்த மனுவில் தாம் அந்த தபால் ஓட்டை பெற்றுக்கொள்ளவில்லை எனவும் முறைகேட்டில் ஈடுபட்டவர்களை கண்டுபிடித்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். ஆவடி சட்டமன்ற தொகுதியில் அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். ஆவடியில் உள்ள ஒரு தனியார் கல்லூரியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திருச்சி மாவட்டம் உறையூரில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் பிறப்பு குறித்தும் அவரது தாயார் குறித்தும் திமுக துணை பொதுச் செயலாளர் ஆர் ராசா சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதை கண்டித்து பஞ்சவர்ண சுவாமி கோவில் அருகே அதிமுகவினர் ஒன்று சேர்ந்து அவரது உருவப்பொம்மையை எரித்து கண்டனம் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் தீயை அணைத்து போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரையும் அமைதியாக கலைந்து செல்லுமாறு அறிவுறுத்தியுள்ளனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி சட்டப்பேரவை தொகுதியில் அதிமுக வேட்பாளர் சுரேஷ்குமார் சாலையோரம் உள்ள ஜூஸ் கடைக்கு சென்று ஜூஸ் போட்டு கொடுத்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அதன்பின் அருகிலிருந்த கடையில் கரும்புச்சாறு பிழிந்து அருகிலிருந்த நிர்வாகிகளுக்கு கொடுத்து தானும் குடித்தார்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக சமூக ஆர்வலரும் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக இலவச மருத்துவ சேவை ஆற்றி வருபவருமான அமானுல்லா என்பவர் போட்டியிடுகிறார். இவருக்கு டிராக்டர் சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது. வேப்பனப்பள்ளி தொகுதிக்கு உட்பட்ட சூலகிரி, அத்திமுகம், ராயக்கோட்டை, வேப்பனப்பள்ளி உள்ளிட்ட பல பகுதிகளில் கிராமம் கிராமமாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் வேப்பனப்பள்ளி அருகே உள்ள மோதி நத்தம் கிராமத்தில் உள்ள ராமர் கோவில் திருவிழாவுக்கு சென்ற அமானுல்லா அங்கு வந்த பக்தர்களிடம் துண்டு பிரசுரம், இலவச முகக்கவசங்கள் வழங்கி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். சட்டமன்ற தேர்தல் நெருங்குவதை ஒட்டி வேட்பாளர்கள் பலரும் வித்தியாசமான முறையில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். அந்த வகையில் நீலகிரி மாவட்டம் கூடலூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளர் காசிலிங்கம் தேயிலை தோட்டத்தில் பெண் தொழிலாளர்களுடன் தேயிலை பறித்து வாக்கு சேகரித்தார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளரான மரகதம் குமரவேல், நீலமங்கலம், தச்சூர் வீராணக்குண்டம், கீழ்பட்டு ஆகிய கிராமங்களில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்பொழுது வீரணக்குண்டம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் 100 நாள் வேலை செய்யும் பெண்கள் சுத்தம் செய்யும் பணியில் இருந்தனர். அப்போது வேட்பாளர் மரகதம் குமரவேல் பள்ளி வளாகம் முழுவதும் துடைப்பத்துடன் சுத்தம் செய்து கொண்டே அங்குள்ள பெண்களிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேட்டூர் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் சீனிவாச பெருமாள் மேட்டூர் சட்டமன்ற தொகுதி வீரக்கல்புதூர் பேரூராட்சி பகுதியில் உள்ள ஹோட்டல்களில் பரோட்டா சுட்டும் தோசை சுட்டும் வாக்காளர்களை கவர்ந்தார். வீரக்கல்புதூர் பேரூராட்சி பகுதியில் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்கவும் சுடுகாடு பகுதியில் எரியூட்டப்படும் குப்பைகளை அப்புறப்படுத்தவும் உறுதியளித்தார். நன்னிலம் சட்டமன்ற தொகுதி இந்திய ஜனநாயக கட்சி வேட்பாளர் ஆட்டோ ஓட்டியும் கல் உடைத்தும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் தொகுதியில் இந்திய ஜனநாயக கட்சி வேட்பாளர் கணேசன் ஆட்டோ ஓட்டுநர்களை சந்தித்து வாக்கு சேகரித்தார். அப்போது வேட்பாளர் கணேசன் ஆட்டோ ஓட்டி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதேபோல் கட்டட வேலை செய்து கொண்டிருந்த தொழிலாளர்களிடம் வாக்கு சேகரித்த அவர் கட்டட தொழிலாளர்களுடன் இணைந்து செங்கல் உள்ளிட்டவற்றை உடைத்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திருவள்ளூர் திருத்தணி மற்றும் பள்ளிப்பட்டு வட்டத்தில் உள்ள 11 கிராமத்தைச் சேர்ந்த பழங்குடியினருக்கு கடந்த 40 ஆண்டுகளாக சாதி சான்றிதழ் வழங்கப்படவில்லை. இதுகுறித்து பலமுறை மாவட்ட ஆட்சியர், கோட்டாட்சியர் என அனைத்து அதிகாரிகளிடமும் முறையிட்டும் நடவடிக்கை எடுக்கவில்லை. இதனால் பழங்குடியினத்தைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்டோர் திருவள்ளூர் ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்து தங்களது ஆதார் அட்டை, வாக்காளர் அட்டை, குடும்ப அட்டை அனைத்தையும் ஒப்படைக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் ஆட்சியரை சந்தித்து இது தொடர்பாக மனு அளித்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் வெளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் போலீசாரின் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. மக்கள் எந்தவிதமான அச்சமும் இல்லாமல் வாக்களிக்கும் விதமாக மாவட்டத்தில் உள்ள 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் காவல்துறையினர் மற்றும் துணை ராணுவ வீரர்கள் இணைந்து கொடி அணிவகுப்பு நடத்தி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக வெளவங்கோடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அருமனை பகுதியில் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு தொகுதிக்குட்பட்ட பதற்றமான வாக்குச்சாவடிகளில் ராணுவத்தினர் கொடி அணிவகுப்பு நிகழ்த்தினர். செய்யாறு ஆரணி கூட்டு ரோட்டிலிருந்து கீழ்புதுப்பாக்கம், அண்ணா நகர், கண்ணியம் நகர், வெங்கட்ராமன்பேட்டை, கொடநகர் உள்ளிட்ட பகுதிகளில் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. இதில் எல்லை பாதுகாப்பு படையைச் சேர்ந்த 105 ராணுவத்தினர் பங்கேற்றனர். மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் ராஜகுமாருக்கு ஆதரவு தெரிவித்து முன்னாள் மத்திய அமைச்சரும் மூத்த காங்கிரஸ் தலைவருமான மணிசங்கர் ஐயர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கூட்டணி கட்சியினருடன் நகரின் பல்வேறு பகுதிகளில் வாக்கு சேகரித்த அவர் செங்கமேடு தெருவில் வீடு வீடாக நடத்தி சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் மீது 5 பிரிவுகளில் விழுப்புரம் தாலுகா போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். விழுப்புரத்தில் கடந்த 23ஆம் தேதி நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அமைச்சர் சி வி சண்முகம் ஆகியோர் குறித்து தினகரன் அவதூறாக பேசியதாக வழக்கறிஞர் பாபு முருகவேல் கொடுத்த புகாரின் பேரில் 5 பிரிவுகளின் கீழ் விழுப்புரம் தாலுகா போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர்.
செங்கல்பட்டு மாவட்டம் புதுப்பட்டினத்தை அடுத்த பிருக்ளிமேடு பகுதியில் உணவகம் நடத்தி வரும் ஹனிபா அவரது சொகுசு பங்களாவில் முதல் தளத்தில் தனியாக உறங்கியுள்ளார். அப்போது வீட்டின் முன்பக்க வழியாக வீட்டுக்குள் புகுந்த அடையாளம் தெரியாத சிலர் பீரோவில் இருந்த 15 சவரன் நகையை திருடி சென்றனர். தகவல் அறிந்த கல்பாக்கம் போலீசார் தடயங்களை சேகரித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் வாக்காளர்களின் தனிநபர் விவரங்களை ஆதார் ஆணையத்தில் இருந்து பெற்று பாஜக பரப்புரை செய்வதாக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்நிலையில் இதுகுறித்து புதுச்சேரி தலைமை தேர்தல் அதிகாரி சுர்பீர் சிங் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் SMS விவகாரத்தில் பாரதிய ஜனதா கட்சி எவ்வித முன் சான்றிதழ் பெறவில்லை என்றும் சைபர் கிரைம் மூலம் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே அரசு பேருந்தும் தனியார் மில் வேனும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 4 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இந்த விபத்தில் காயமடைந்த 10 மேற்பட்ட நபர்கள் தேனி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பாக பட்டி வீரன்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் மாவட்டம் மேட்டூரில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி தமிழ்நாடு ஓவியர்கள் சங்கத்தினர் சொந்த செலவில் சுவர் ஓவியங்கள் வரைந்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர். மேலும் தமிழகத்தில் அதிகரித்து வரும் கொரோனா பாதிப்பு குறித்தும் சாலையில் படம் வரைந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துகின்றனர். தயாரித்திருக்கும் வரைவு அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்து